ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் காலையிலேருந்து என்ன வேலை செய்யறேன்றதை நான் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இன்னைக்கு காலையில் நான் வந்து தோசை தான் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு சட்னி அரைப்பேன். அந்த தோசை மாவு உள்ளே இருக்கு எடுத்து வைக்கலை, ஏன்னா தோசை மாவு தானேங்க அது எண்ணத்தை எடுத்து காமிக்கிறது. அடுத்தது வந்து மத்தியானத்துக்கு நான் செய்யறது தான் இப்போ உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இது வந்து பாலக்கீரை. நான் வாங்கிட்டு வந்த பாலக்கீரை இந்த மாதிரி இது இந்த மாதிரி தண்டெல்லாம் எடுத்துட்டு வெறும் இலையை மட்டும் அதில் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இந்த தண்டை வந்து நான் தொட்டியில் வைக்க போகிறேன், அதனால் எடுத்து வச்சுருக்கேன். பார்ப்போம், வச்சு பார்க்கலாம், வந்ததுன்னா பறிச்சிக்கலாம் பார்த்தீங்களா. அதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஆக்சுவலாக வந்து பாலக்கீரை வந்து நம்ம வந்து கூட்டு தான் பண்ணுவோம், இல்லை பாலக் பன்னீர் பண்ணுவோம் சப்பாத்திக்கு இல்லையா. இது வந்து கொஞ்சம் தொக்கு மாதிரி பண்ண போகிறேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நான் செய்யும் போது எப்படி எப்படி செய்யணுன்றதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அடுத்தது இதுக்கு தொட்டுக்க வந்து கேரட் பொரியலும் ரசம் தான் வைக்க போகிறேன், அதனால் புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். இது இன்னைக்கு எங்கள் வீட்டில் காலையில் பூத்த பூ பாருங்களேன், இந்த அடுக்கு நந்தியாவட்டை. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, நந்தியாவட்டை பூவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். தலையிலலாம் நாங்கள் சின்ன பிள்ளையில இருக்கும்போது அதெல்லாம் கோத்து தலையிலலாம் வச்சுருக்கோம். இந்த அடுக்கு நந்தியாவட்டை ரொம்ப பிடிக்கும், எங்கள் வீட்டில் இருக்குது. ரொம்ப நாள் வளரவே இல்லை, அப்படியே மொட்டையாவே இருந்தது. இப்போ நல்லா வளர்ந்து எவ்வளோ பூ பாருங்களேன், எனக்கு அது பூவை பார்த்தோன்னே பறிக்கணும்னு தோணுச்சு, அதனால் பறிச்சிருக்கேன். அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் தான் இப்படி வச்சு காமிக்கிறேன். அது கூட வந்து மல்லியும் பூத்துருக்கு, காட்டு மல்லியும் இருக்கு, இன்னும் அங்கே டப்பாவில் வேற கொஞ்சம் பூ இருக்கு. ஸோ அது நேற்று பூத்த பூ, இது இன்னைக்கு பூத்த பூ. அது என்ன நித்திய மல்லியா? ஆமா, எல்லாமே இருக்கு, எல்லா பூவுமே இருக்கு. நித்திய மல்லி, அடுக்கு மல்லி, அப்புறம் வந்து காட்டு மல்லின்னு சொல்லுவோம்ல, அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பூத்துருக்கு. சரி, எல்லா பூவையும் நான் பறிச்சுட்டு வந்தேன். சரி, அதை உங்ககிட்ட காமிக்கலாம் தான் இந்த இதை காமிச்சேன். இப்போ நம்ம வந்து இது எப்படி இந்த பாலக்கீரையை நல்லா தண்ணியை வடிய விட்டுட்டு இதுக்கப்புறம் இதை கட் பண்ணிட்டு அதுக்கு தேவையான பொருளை எடுத்து வச்சுட்டு நான் எப்படி அதை செய்கிறேன்றத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். பாலக்கீரையை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ அதில் ஒரு பேஸ்ட் அரைக்கணும். இப்போ என்ன போட்டிருக்கேன்னா உப்பு போட்டிருக்கேன், உப்பு, ஒரே ஒரு தக்காளி, அப்புறம் ஒரே ரெண்டு சின்ன வெங்காயம் இது மாதிரி எடுத்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதில் ரெண்டு வெங்காயம், கொஞ்சம் போல் பூண்டு, இப்போ கொஞ்சம் போல புளி, இப்போ இதில் கொஞ்சம் போல மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வந்துடணும். இங்கே எண்ணெய் காய வச்சுருக்கேன், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் நம்ம போட்டுட்டோம். வெங்காயம், தக்காளி, புளி, உப்பு, பூண்டு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டோம். இதை போய் நான் பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடுறேன். இங்கே எண்ணெய் வந்து சூடாகிட்டு இருக்கட்டும். இதை அரைச்சிட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்க. பேஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இங்கே எண்ணெய் காஞ்சிச்சு, நம்ம இதில் என்ன பண்ணோம்னா கடுகு, கடுகு நல்லா பொடிக்கட்டும். அப்புறம் அது ஜீரகம், அடுத்தது இதில் வந்து ரெண்டு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் போல கருவேப்பிலை. ஆல்ரெடி நம்ம இதில் பூண்டு வச்சு அரைச்சிருக்கோம், ஆனாலும் தாளிக்கும் போது ஒரு நாலு பல் வந்து ஒன்று பாதிமாக தட்டி வச்சுருக்கேன். இப்போ இது கடுகு போடுஞ்சோடனே நம்ம இதை போட்டுட்டு இதை போட்டு நல்லா வதக்க போகிறோம். நல்லா வதக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த கீரையை போடணும். இந்த கீரை வந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு இவ்வளோத்து இருக்கும், ஆனால் அது வந்து நல்லா வெந்ததுக்கு போய் சுண்டு போகிற கம்மியாக தான் வரும். நான் கூட நினச்சேன் பாதி எடுத்து வச்சிடலாமான்னு, ஆனால் பத்தாது, அதனால் வெட்டி வச்சுருக்கேன். கடுகு நல்லா பொடியுது. இப்போ பாருங்கள், அந்த காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு இது நல்லா போட்டோமா, இது நல்லா பொடியட்டும். அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுக்கோல வெங்காயம் பேஸ்ட்டு, அதை இதில் போகலாம். இதில் நான் உப்பு போட்டிருக்கேன், ஞாபகம் இல்லாமல் திரும்ப உப்பு போட்டேன், நானே சந்தானம் மறந்துடுவேன். இது கடைசியில் நம்ம கழுவி தண்ணி வேணால் ஊற்றிட்டேன். இது ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த தொக்கு சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். நம்ம ட்ராவல் கூட சப்பாத்தியில் வச்சு கொண்டு போகலாம், நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். இப்போ இது நல்லா வந்து வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம அந்த கீரையை போடலாம். பாருங்கள் எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வச்சுருச்சு. இந்த டயத்தில் நம்ம வெட்டி வச்சுக்கோல பாலக்கீரை, அதை போடுறோம். தண்ணிலாம் ஊற்றவே கூடாது, ஏன்னா அந்த கீரையில் உள்ள தண்ணியே நல்லா வெந்து சுருண்டு வந்துடும். நம்ம கீரை இருக்குல்ல, நம்ம போட்டு கிளறி டிஷ் ரெடி ஆனால் பாருங்களா எவ்வளோ விட்டுருக்கணும். இது இருந்தால் நம்ம சாப்பிட்டு போகிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நல்லா அப்படி கிளறி கொடுத்துக்கலாம். நம்ம அதை அரைக்கும் போதே உப்பு போட்டுட்டோம், வேணும்னா போட்டுக்கலாம், வேண்டாம்னா விட்டுடலாம். தண்ணி எதுவுமே விடக்கூடாதுங்க, இதை மூடி வைக்கணுமா. ம்,
இல்லை தொக்கு மாதிரி வரும், அதை அழகாக இதுலேயே போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். ஆனால் சரி கொஞ்சம் ரசம் வச்சா மலைக்கு நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால தான் ரசம் வைக்கப்போகிறேன். இந்த வெள்ளரிக்காய் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம சாப்பிடுவோம்ல வெள்ளரிக்காய், அதில் ஒரு கூட்டு பண்ணலாம்னு சொல்லிட்டு அதை வேறு எடுத்து வச்சுருக்கேன். ரசத்துக்கு கொஞ்சம் கூட்டு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ அது அப்படியே வேகட்டும், மூடி வச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ உண்டாச்சு பாருங்கள், இப்போவே இன்னும் சுருண்டு வரணும். சுருண்டு வந்த பிறகு காமிக்கிறேன் எப்படி இருக்கு பார்த்தீங்களா. எவ்வளோ கீரை போட்டோம், எப்படி வந்துச்சு பார்த்தீங்களா, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. தண்ணியே நான் ஊற்றலை, அது கீரையில் உள்ள தண்ணி நல்லா வத்திடணும். இது நீங்கள் வந்து ரெண்டு மூணு நாள் நல்லா வச்சு கூட சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். ட்ராவலுக்கு சப்பாத்திக்கெலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதை இதுதான் நான் இன்றைக்கி பாலக்கீரை தொக்கு பண்ணியிருக்கேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது இங்கே வந்து இண்டக்ஷனில் வந்து ரசம் வந்து காய்ச்சிருக்கேன், இந்த காய்ச்சிட்டேன் ரசம். இந்த கூட்டம் ரெடியாயிடுச்சு. அடுத்தது இந்த வெள்ளரிக்காய் கூட்டு பண்ண போகிறேன். இதற்கு பார்த்தீங்களா, இந்த வெள்ளரிக்காய் தான், இந்த வெள்ளரிக்காய் தான் நான் வந்து கூட்டு பண்ண போகிறேன். இதை வெட்டிட்டு இண்டக்ஷனில் பருப்பு போட்டு கூட்டு பண்ணிவிடுவேன். அப்புறம் தோசை இதில் பண்ணிவிடுவேன். தோசைக்கு வந்து நான் கோதுமை மாவு தான் கலந்து வச்சுருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் தான் மாவு இருந்தது, அது கூட கொஞ்சம் கோதுமை கலந்து வச்சுருக்கேன். இதில் வந்து வெங்காயம் கேரட்லாம் போட்டு அடை மாதிரி ஊற்ற போகிறேன், அதனால் இதையும் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான சூட்டபிளாக என்ன சட்னி, தேங்காய் சட்னி அரைக்கலாமா என்ன அரைக்கலாம் தெரியல. சரி இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த பாலக்கீரை தொக்கு எப்போதும் ஒரே மாதிரி தானே நம்ம பருப்பில் போட்டு பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு டைம் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து இதை இதுக்கு தொலியெல்லாம் சீவி இதை பருப்போட வெட்டி போட்டுட்டு அப்புறம் அதை கூட்டை நான் தாளிச்சிருவேன். அடுத்தது ரசமும் பண்ணியாச்சு, தோசை மட்டும் சுடணும். எப்படி செய்கிறேன்றதை திரும்ப நான் தொடர்ந்து என்ன செய்கிறேன்றது உங்கள்கிட்ட காமிக்கிறேன். காலையில் பாருங்கள் தோசை, இதில் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் சீரகம் அப்புறம் கருவேப்பிலை அப்புறம் ஒரு ஒரு சின்ன விட்டு கேரட் துருவி போட்டு இப்படி இந்த ஒரு பாருங்கள் மாவு பதம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை மாதிரி கொஞ்சம் தண்ணியாக கலந்துக்கிட்டு இதை விட்டுட்டு, நீங்கள் கோதுமை தோசை தான் இது, கொஞ்சம் போல் தான் தோசை மாவு இருந்தது. ஸோ அதனால் கொஞ்சம் கோதுமை மாவு கலந்து கொஞ்சம் அரிசி மாவையும் கலந்து இப்படி சுட்டுக்கிட்டேன். நல்லாயிருக்கும் இது, ரொம்ப நல்லாயிருக்கும். இது தேங்காய் சட்னி நல்லா கட்டியாக வச்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும், அதனால் வந்து நான் தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன். இப்போ எனக்கு இதில் நான் கட்டியாக எடுத்துக்கிடுவேன், ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி தாளிப்பேன். அடுத்தது மத்தியான சமையல் பாருங்கள், நான் வெள்ளரிக்கா அவங்ககிட்ட காமிச்சு பார்த்தீங்களா அதோடய கூட்டு, அடுத்தது கேரட் உங்கள்கிட்ட காமிச்சேன் இல்லையா அதோடய பொரியல், அப்புறம் வந்து பாலக்கீரை வந்து தொக்கு, அப்புறம் ரசம். சாதம் இங்கே தான் வைக்கணும், இண்டக்ஷனில் தான் வைப்பேன். இதுதான் என்னுடைய காலையிலையும் மத்தியானம் உள்ள ரெசிபிஸு. பாருங்கள் இந்த பாலக்கீரை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதிலே போட்டு சாதத்தை போட்டு சாப்பிட்லாம். அதனால் ரெசிபியை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.